சினிமா, சினிமாவில் அவர் சொன்ன ஒரு விஷயம் கடைசியாக சொன்னார், அதுதான் முன்னாடி சொல்லணும். ஒரு சின்ன படம் வருதுன்னு சொன்னார் பாருங்களேன், அதுக்கு தான் நான் போராடிட்டுருக்கேன். என் படம் ரத்தனத்துக்காக நான் போராடல, என் படம் ரத்தனம் வந்து கண்டிப்பாக நாங்கள் நேர்மையாக எடுத்துருக்கோம், கண்டிப்பாக வந்து கிடைக்கும். பெரிய படங்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு இடம் இருக்குது, கண்டிப்பாக வந்து நாங்கள் போராடுறது வந்து அந்த ஒவ்வொரு வருஷமும் காத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். சின்ன படங்கள் வந்து தியேட்டரில் வந்து அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் இல்லைங்க, கஷ்டப்படுறாங்க இல்லைங்க. அதுக்காக தான் வந்து அறிவுரை சொல்கிறோம், வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் பொறுமையாக. அவங்க சில நேரத்தில் கான்ட்ரவர்ஷியல் நினைக்கிறாங்க நான் சொல்கிறது. இப்போ தனஞ்சய் சார் சொன்னார் பாருங்களேன், அந்த தேதியில் வந்து ஒரு படம் தள்ளி போச்சுன்னு. நான் அந்த படம் தள்ளி போடுறதுக்காக நான் பேசல, எல்லோருக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த சினிமா துறையில். எல்லா வெள்ளிக்கிழமை எல்லா சினிமாவும் ஒன்று தான், அது பெரிய படம் சின்ன படம்ன்ற நினைக்கிறது மக்கள், நடுவில் இருக்கிறவங்க கிடையாது. நடுவில் இருக்கிறவங்க யாருக்குமே அந்த உரிமை கிடையாது. சின்ன திரைப்படங்கள் வாழணும். அவரோட திரைப்படம் 150 இல்லை, 300 ஸ்க்ரீன் கூட கொடுக்கணும். ஏன்னா அந்த படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக அது வந்து 500 ஸ்க்ரீன் கூட வரும், அது தப்பே கிடையாது. நம்ம ஒரு வட்டத்துக்குள்ளே நம்ம போகக்கூடாது, நம்ம ஒரு விஷயத்துக்காக பயந்து யாருமே சினிமாவை வந்து கெனாட் ஓன் சினிமா, சினிமாஸ் ஃபார் எவ்ரி ஒன். நான் தான் அது கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். அதனால தான் வந்து நான் ஒரு விஷயத்தை வந்து என் ஆதாயத்தை நான் கொட்டிக்கிட்டேன். ஏன்னா நான் உழைச்சிருக்கேங்க, நான் உழைச்சிருக்கேன். நான் வந்து என் தயாரிப்பாளர் வந்து வட்டி கட்டுறாரு, நான் திரும்பவும் சொல்கிறேன், என் தயாரிப்பாளர் முகத்தை நான் பார்க்கணும். ஒவ்வொரு வாட்டி நான் பார்க்கும் போது அந்த தயாரிப்பாளர் ஜெயிக்கணுன்றதுக்காக தான் நாங்கள்லாம் உழைக்கிறோம். அந்த தயாரிப்பாளர் ஜெயிச்சாதான் மேற்கொண்டு இன்னொரு தயாரிப்பாளர். கதிரேசன் சார் எத்தனை வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு எனக்காக திரைப்படம், என்ன அவரோட நான் பயணிக்கணும், நானும் ஆசைப்படுறேன், அவரும் ஆசைப்படுறோம், கரெக்டான திரைப்படம், கரெக்டான ஒரு இயக்குனர்ன்றது. எல்லா இயக்குனர்களும் எல்லா தயாரிப்பாளர்களும் யோசிக்கிற விஷயம் அது ஒன்று தான். அதுக்காக தான் அந்த நான் இந்த படம் வந்து தள்ளி போறதுக்கெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் நான் அப்படி எதுவும் பேசல. இருக்கிற உண்மையை வந்து எனக்கு தெரியலங்க, எங்கள் அப்பா அம்மா கற்றுக் கொடுத்த விஷயங்க எனக்கு தெரியாது, ஃபில்டர்லாம் கிடையாது. எங்கள் வீட்டில் தண்ணி உள்ளே வந்துருச்சுன்னா, எங்கள் அம்மா அழுதுச்சுன்னா நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன், அண்ணன் நகர்லேயே தண்ணி வந்துருச்சுன்னா அப்போ உங்கள் வீட்டில் வந்து தண்ணி வரும்ல, அதுக்கு தான் நான் வந்து நான் சொன்னேன். நான் சும்மா வந்து என்னோட எமோஷன் வந்து ப்ரமோஷனுக்காக நான் பயன்படுத்துறது கிடையாது, சத்தியமாக நான் சொல்கிறேன். என்னோட எமோஷன் வந்து நான் சத்தியமாக நான் ஒரு சராசரி மனிதனாக, நான் ஒரு வாக்காளராக, இந்த நாட்டு குடிமகனாக நான் வந்து நான் பதிவு பண்ணுறேன், அவ்வளோதான். அது சில நேரத்தில் சில பேர் கோவப்படுவாங்க, கோவப்படுங்க, ஆனால் நான் சொல்கிறது உண்மை தான். நிறைய பேர் சொல்லுவாங்க அது உண்மை தான், அதுக்காக தான் நான் சொல்கிறேன்.